3 லட்சம் ராணுவ வீரர்களுங்க உனக்கு வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. என்ன செய்வாங்க? அதிகமாக ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் 3 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்காரருக்கு யாருக்குமே வேலை கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ராணுவ வீரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வரும். அந்த ராணுவ வீரர்களுடைய குழந்தைகள் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க, நியூட்ரிஷன் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராணுவ வீரர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒவ்வொரு ராணுவ வீரனும் அந்த நாட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பான். நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினச்ச எல்லாமே நாட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க. இவங்க பக்காவாக ஆயுதங்களை உபயோகப்படுத்துறதுக்கான அந்த ட்ரைனிங் எடுத்த நபர்கள். ஸோ அவங்க கையில் ஒரு துப்பாக்கி கிடச்சா போதும், அந்த நாடே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ ஆப்கானிஸ்தான் சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது தாலிபன்கள் அரசு, தாலிபன்கள் இன்னும் 12 மாதங்களில் அவங்களுடைய அந்த அரசாட்சியை கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக?